இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க தமிழ் வைரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காம கூடவே ஒரு பெல் ஐக்கன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கங்க. நாங்க போடுற வீடியோஸ் உடனுக்குடன் வந்து கொண்டே இருக்கும். தமிழ்ல பிக் பாஸ் சீசன் 3 மூலமா ஃபேமஸ் ஆனவங்க தான் நடிகை வனிதா. இவங்க ஒரு சில திரைப்படங்களில் நடிச்சிருந்தாலும் இவங்க ஃபேமஸ் ஆகல. ஆனா இவங்க ஃபேமஸ் ஆனது முழுக்க முழுக்க விஜய் டிவியில ஒளிபரப்பான பிக் பாஸ் ஷோ மூலமா தான் ஃபேமஸ் ஆனாங்க. இவங்க விஜயகுமார் மஞ்சுளா தம்பதிகளுக்கு மகளாக பிறந்திருந்தாலும் இவங்களுடைய வீட்டில் இப்போ ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி நடந்திருக்கு. அதுதான் நம்ம இந்த வீடியோ பற்றியில் பார்க்க போகிறோம். வனிதாவுக்கு முதல்ல 2000 ஆகாஷ் என்பவரோட வந்து காதலிச்சு திருமணம் செய்து கொண்டிருந்தாங்க. ஆகாஷ் வனிதா இந்த தம்பதிகளுக்கு ஒரு மகன் ஒரு மகள் வந்து பிறந்திருந்தாங்க. விஜய் ஸ்ரீஹரி என்கிற மகனும் அதற்கு பிறகு ஜெனிதா என்கிற மகனும் வந்து பிறந்திருந்தாங்க. அதற்கு பிறகு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு 2005 அவங்க பிரிஞ்சிட்டாங்க. 2007 தெலுங்கானாவை சேர்ந்த தொழிலதிபரான ஆனந்த் ஜெயராஜ் என்பவரை மீண்டும் காதலிச்சு 2வது முறையை திருமணம் செய்து கொண்டிருந்தாங்க. அவங்களுக்கு ஜோவிகா என்கிற ஒரு மகளும் இருக்காங்க. ஆனந்த் ஜெயராஜோடு வந்து கருத்து வேறுபாடு ஏற்பட்டு 2010 விவாகரத்து செய்துட்டாங்க. அதுக்கப்புறமா வனிதா அவர்கள் திருமணம் செய்து கொள்ளாம தான் இருந்தாங்க. அவங்க ராபர்ட் மாஸ்டரான டான்ஸ் மாஸ்டர் ராபர்ட் மாஸ்டரோட வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் டுகெதரில் வந்து கொஞ்ச காலம் வந்து வாழ்க்கை வாழ்ந்திருந்தாங்க. இந்த விஷயங்கள் கூட சோசியல் மீடியாவில் வைரலாக இருந்தது அந்த நேரத்தில். அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து 2020 லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டர் பால் என்பவர் வந்து காதலிச்சு திருமணம் செய்து கொண்டிருந்தாங்க. அவரோடையும் வந்து கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிஞ்சிட்டாங்க. இப்போ வனிதாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மகள்களோட வந்து அவங்க வந்து வாழ்ந்துட்டு வராங்க. முதல் மகளான ஜெனிதா, 2வது மகளான ஜோவிகா. பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாட்களில் வனிதாவின் முதல் மகளான ஜெனிதாவுக்கு வந்து வயசுக்கு வந்துட்டாங்க. ஸோ அந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிக் பாஸ் பிரபலங்களோட வந்து அவங்களுடைய வீட்டில் வந்து ஒரு சின்னதாக வந்து ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணி அதை செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வனிதாவின் 2வது மகளான ஜோவிகா இவங்களும் வந்து வயசுக்கு வந்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை வனிதா அந்த புகைப்படத்தை அதுவும் அவங்களுடைய மகளுக்கு வந்து புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா படவை கட்டி அந்த ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோட்டோஸ் வந்து மிகப்பெரிய லெவலில் ரசிகர்கள் மத்தியில் வைரல் ஆயிருக்கு. அதுவும் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. வனிதா என்னதான் வந்து நெகட்டிவான விமர்சனங்களை சந்திச்சிருந்தாலும் ஸோ நிறைய விஷயங்களை வந்து ஃபேஸ் பண்ணி இன்னைக்கு தன்னம்பிக்கையோட ஒரு மிகப்பெரிய நடிகையாக வந்து வாழ்ந்துட்டு வராங்க. நிறைய ஷோவில் வந்து விஜிடிவில் வந்து கலந்து கொண்டுட்டே இருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் வந்து தைரியமாக வந்து ஃபேஸ் பண்ணதுனால தான் இப்போ இவ்வளோ தூரம் இவங்களால முன்னேறி வர முடிஞ்சிருக்கு அப்படின்ட்டு ரசிகர்கள் இவங்களுக்கு வந்து ஒரு நேரத்தில் வந்து நெகட்டிவாக பேசுனவங்களாம் இப்போ ஆதரவாக வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ வனிதா வீட்டில் நடக்கின்ற இந்த ஃபங்க்ஷனை பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள்.